எப்பவுமே பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்றது உண்டு. நல்லதே செய், இன்னைக்குமே தீயதை செய்யாத, முடிஞ்சா நல்லதே செய், இல்லைன்னா தீயதை செய்யவே செய்யாதேன்னு சொல்லுவாங்க. சிவானந்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்வார், பி குட் டூ குட் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்தால் நிச்சயம் நமக்கு வந்து அதை நம்ம காப்பாற்றும். நல்லது செய்யலைன்னா கூட கெட்டது செய்யப்படாதுன்னு சொல்லுவான். ஒரு நண்பர்கள் இரண்டு பேர் விளையாடுறது உண்டு. எப்பவுமே அந்த நண்பர்களுக்குள்ள இந்த விளையாடும் போது பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியாமல் இதை பண்ணோம். அதாவது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது சேர் எடுக்கிற வழக்கம் இருக்கும். அதே மாதிரி சட்டுன்னு அதை பார்த்து சிரிக்கக்கூடிய சில பழக்கங்கள்லாம் இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்கா, லேசாக ஒரு கம்பியை காய்ச்சி இந்த கம்பியை வந்து அவன் உட்காரும்போது வச்சு விடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொண்டு வந்திருக்கான். இந்த காய்ச்சின்னு இருக்கும்போது என்னென்னா திடீர்னு இந்த குழந்தையோட யாரோ கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே குடு குடு குடுன்னு ஓடிட்டான். ஓடினோடனே நேராக போயிருக்கான், அவள் அம்மா சொன்னதை கேட்டிருக்கான். திருப்பியும் இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தான். இந்த நேரத்தை தாண்டங்காட்டி கம்பி என்ன எடுத்துன்னு கேட்டிருந்தாலும் நல்லா சூடாயிடுது. நேராக போய் சரி எடுத்து வைப்போமேன்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த கம்பியை பிடிச்சா கையை பூரா சுட்டு கொடுத்து, கையை பூரா சுட்ட உடனே நேராக ஐயோ அம்மானு கத்துறான். இந்த நண்பர் கூட இருந்த நண்பர் வந்து அவனுக்கு காப்பாற்றி மருந்து போட்டு, அவன் மருந்து போட்டு அவன் அக்கறை எடுத்து பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது. நேராக அவங்க அம்மா கேட்குறா, என்னப்பா ஆச்சு, எந்த ஃப்ரெண்டுக்கு நம்ம வைக்கணும்னு தோணுதோ அந்த அவங்க அம்மா கையில் எண்ணெயெல்லாம் தடை விட்டோம், ஐயோ என் குழந்த மாதிரி நீயும், உனக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருக்கான். அவன் கண்ணில் தண்ணி. அப்போ அவன் சொன்னான், ஆண்டி எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, இன்றைக்குமே நீ நல்லது செய்கிறியோ இல்லையோ தீயதை செய்யவே செய்யாதுன்னு. நான் உண்மையை சொல்கிறேன், நான் கிண்டல் கேள்விக்காக இவன் எப்போவுமே என்னை திட்டின்னு இருந்தான், அதே மாதிரி நான் எப்பவுமே உங்கள்கிட்ட விளையாடுவேன், இன்றைக்கி உனக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கம்பியை காய்ச்சி உட்கார இடத்துல வச்சு விடலான்னு பார்த்தேன். ஆனால் உண்மையை பாருங்கள், அது என் கைக்கே எனக்கு பட்டெடுத்து இனிமே எங்கள் அம்மாவை சொன்னதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு இப்போ தான் அது உணர்ந்ததுன்னு அந்த சின்ன குழந்தை ஞானமாக பேசினதை பார்த்தாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறருக்கு நன்மை செய்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துல அவரை பற்றி கமெண்ட் பண்ணாமல் இருக்கணும். எத்தனையோ நம்ம பண்ணியிருப்போம், யதார்த்தமாக பண்ணியிருப்போம், தெரியாமல் கூட பண்ணியிருப்போம். இனிமே இன்னொருத்தரை தப்பாக சொல்லாத, முடிஞ்சா வாழ்க்கு நல்ல விஷயங்களை சொல்லி பாருங்கள், நிச்சயம் அது பெரிய மாற்றத்தை கொடுக்குன்ற இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உதயகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.